திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகா அலுவலகம் எதிரே பஹீம் ரஹ்மான் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இங்கு புதிய செல்போன்கள் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை செய்வதோடு பழுதடைந்த செல்போன்களை சரி செய்யும் வேலையும் நடைபெற்று வருகிறது. வழக்கம் போல கடந்த 14ஆம் தேதி இரவு கடையை பூட்டிவிட்டு பஹீம் ரஹ்மான் வீட்டிற்கு சென்றுள்ளார். 15ஆம் தேதி காலை கடைக்கு வந்து பார்த்தபோது கடையின் பூட்டை உடைத்து சட்டரை திறந்து சிலர் உள்ளே புகுந்து கடையில் இருந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பழைய செல்போன்கள் மற்றும் செல்போன் உதிரி பாகங்களை திருடி சென்றிருப்பது தெரியவந்தது. கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 3 நபர்கள் நள்ளிரவில் பூட்டை உடைத்து சட்டரை திறந்து கடைக்குள் புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளுடன் பஹீம் ரஹ்மான் அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த திருட்டு சம்பவம் குறித்து அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 3 மர்ம நபர்கள் செல்போன் இந்நிலையில் 3 அடையாளம் தெரியாத நபர்கள் செல்போன் கடை பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.